கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? வணக்கம், என் பெயர் யுவாஷினி. நான் திருவண்ணாமலையில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருக்குறள் கதை சொல்ல போகிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கதை: ஒரு காட்டில் சிங்கத்தோட குட்டிக்கு பிறந்த நாள். அதுக்கு எல்லா விலங்குகளும் வந்தன. கரடி வைரமாலையை பரிசாக கொடுத்தது. சிங்கக்குட்டியும் குரங்கு குட்டியும் நண்பர்களாக பழகினது நரிக்கு பிடிக்கவில்லை. அதனால் வைரமாலையை திருடி குரங்கு மேலே பழி சுமத்திடுது. குரங்கு அழுது, நான் திருடவில்லை சொன்னது. சிங்கம், நான் குகைக்குள்ளே ஒரு மந்திரை பந்து வச்சு உள்ளேன். அதிலே கை வைத்து நான் திருடவில்லை 3 தடவை சொல்ல வேண்டும். முதலை குரங்கு போனது. நான் திருடவில்லை கை வைத்து சொன்னது. நரி கை வைக்காமல் நான் திருடவில்லை என்று நடுங்கி சொன்னது. அப்புறம் எல்லாரும் லைனாக நின்னார். கரடி கையை மூந்து பார்த்தார். எல்லா கையிலையும் அந்த திராவிட வாசனை அடித்து விட்டது. நரி கையில் மட்டும் திராவிட வாசனை அடிக்கவில்லை. அதனால் அவர்தான் திருடர் என்று சிங்கம் கண்டுபிடித்து விட்டது. எங்கே வச்சு இருக்குள்ளே அந்த மாலையை? நான் அந்த பானைக்கு பின்பு வச்சு உள்ளேன். உண்மையை சொல்லிவிட்டது. அதுக்கப்புறம் எல்லாரும் நண்பர்களாக பழகினார். அந்த நரியை இந்த காட்டை விட்டை விலகி விட்டது. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். நன்றி, வணக்கம். குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.